எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெல்லன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்டி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பர்பிள் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் நிறைய இருக்கு. ஓகேவா? எனக்கு நிறைய தான் தீபாவளிக்கு வாங்கினது. தீபாவளி ஃபெஸ்டிவலில் நிறைய ஆஃபர் போட்டாங்க, அதில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். தீபாவளி ஃபெஸ்டிவல் முன்னாடியே என்கிட்ட இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆனால் ரொம்ப ரொம்ப லேட்டாகிருச்சு. ரிவ்யூவை லேட்டாக போடுறதுக்கு சாரி, ஏன்னா ப்ராடக்ட் எனக்கு லேட்டாக ரிசீவ் ஆனனால. ஓகேவா? தீபாவளி முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல. நான் அன்னைக்கு வந்து ஷோ பண்ணுற ப்ராடக்டில் நீங்கள் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது கேட்டிருந்தது மிஸ் ஆகியிருந்தேன்னா ரியலி சாரி. நீங்கள் இன்னும் ஒரு முறை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, ஏன்னா நான் வந்து ஒரு நோட்டில் அதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன், அதை நோட்டை காணலை, எங்கே போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால் சாரி. ஓகே, அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால, அதாவது நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போகிறதுனால எனக்கு வீட்லேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் வரணும், அப்படி எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் சாரி. நீங்கள் இன்னொரு முறை உங்களுக்கு இதில் எதாவது ப்ராடக்ட்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதிக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடுறனால கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டையும் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகேவா? ஹிமாலயா அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட ஃபேஸ் வாஷ் இது. இது ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இது 50 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 55 rupees கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பயோடிக்கோட பயோ ஒயிட் அட்வான்ஸ் ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? அந்த க்ரீமோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, இந்த ஸ்கின் ஒயிட்டனிங்குக்குள்ள க்ரீம் இது. 115 rupees கொடுக்குறாங்க. 50 g ப்ராடக்ட்டு இருக்குது. ஓகே, இது மாதிரி டியூபு பேக்கேஜிங்கில் இந்த ப்ராடக்ட் வருது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மமா எர்த்தோட ப்ராடக்ட்டு. இது கோகோயா ஃபேஸ் ஸ்க்ரப். மமா எர்த்தோட ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து மொத்தம் 3 ப்ராடக்ட்டு என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபேஸில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு. இது 100 g ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸ் 349 rupees கொடுக்குறாங்க. ஒரு ஸ்க்ரப்பு 349 rupees. இதுதான் ஃபஸ்ட்டு முறையை நான் வாங்குகிறேன். நெக்ஸ்ட்டு மமா எர்த்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வித் ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த ப்ராடக்ட்டு என்ன எதுவுமே யூஸ் பண்ணலை. ஓகேவா? எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்து ஒவ்வொரு இதாக நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது குயிக்காக ரிவ்யூ வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் அதை குயிக்காக ட்ரை பண்ணி பார்த்து ரிவ்யூவை சீக்கிரமாக கொடுக்கறது போல் பார்த்துப்பேன். இதோட ப்ரைஸ் 299 rupees கொடுக்குறாங்க. 80 g ப்ராடக்ட். மாமா எர்த்தோட ப்ராடக்டெல்லாம் நல்ல பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நானே யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு ஹானஸ்ட்டாக நான் ரிவ்யூ கொடுப்பேன். சரியா? நெக்ஸ்ட்டு அலோவேரா ஜெல். இது நான் மணி கொடுத்து வாங்கலை, எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த 2 ப்ராடக்ட்டு நான் வாங்குகிற நேரம் இது எனக்கு ஃப்ரீ. இதோட ப்ரைஸ் 399 rupees. 400 ரூபாய்க்கு 1 ரூபா தான் கம்மி. எனக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டைமும் 500 rupees லாக்மியோட ப்ளஷ்ஷு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த முறை மமா எர்த்தோட இந்த அலோவேரா ஜெல் பெரிய சைஸு 400 rupees, 1 rupee தான் கம்மி, ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலும் நானே கரெக்டாக இதுக்கு யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ கொடுப்பேன். ஓகேவா? 300 ml 399 rupees கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வாடி அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட டோனர் இது. ஏற்கனவே ரோஸ் டோனர் வாங்கி நான் யூஸ் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நான் இன்னும் ரிவ்யூ அதுக்கு கொடுக்கல, சீக்கிரமே கொடுக்குறேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா, சரி இந்த ஃப்ளேவரை நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். என்னை யூஸ் பண்ணலை. ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் ஒரு ப்ராண்டில் இருந்து ஒரு ப்ராடக்ட்டை நான் இப்போ வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு அது நல்லா ஒத்துக்கிச்சு, சூப்பராக இருக்குது அப்படின்னா அதே இதில் உள்ள வேறு ஒரு ஃப்ளேவரில் உள்ளது நான் வாங்குவேன். அதிகமான நேரங்களில் எனக்கு ஒத்துக்கும், ஒரு சில நேரங்களில் சொதப்பிடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடியே வாங்கினேன். அதில் ஆல்ஃப் குட்னஸில் சாஃப்ரான் சீரம், சூப்பர் அமேசிங்கான பக்காவான சீரம் அது. அது நல்லா ஒத்துக்கிச்சா, ஓகே நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம், பொமிக்ரான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன்.
எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அது எனக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் அதை ரிவ்யூக்கு நான் எடுத்துக்கல ஓகேவா. ஏன்னா நான் இதில் வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறேன், தனியாக ரிவ்யூ கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் வந்து ரிவ்யூக்கு நான் எடுத்துக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு அவங்க ப்ராடக்ட்டு நல்ல ஒரு இதாக வரணும் அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கும் எந்த கெடுதலும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே ப்ராடக்ட் தயாரிக்கிறது கிடையாது. ஆனால் எனக்கு அது ஒத்துக்கலை ஓகேவா. அதனால நான் சொல்கிறேன், வேறு யாராவது யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டேன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு என்னன்னு தெரியல, அது சுத்தமாக ஒத்துக்கலை. என்ன ப்ராப்ளம் ஆச்சுது அப்படின்னா, நமக்கு வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் மறைஞ்சி இருக்கிறது, அதாவது இந்த டார்க் ஸ்பாட் ஆகட்டும் எல்லாம் காணாமல் போய் இருக்கிறது விசிபிளாக எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்கின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஏதோ சுத்தமாக எனக்கு ஒத்துக்கல. அது எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல, ஆனால் ஒத்துக்கலை ஓகேவா. அதை நான் ரிவ்யூக்கு எடுத்துக்கல. இதுவும் வந்து ஒத்துக்கும் நம்பிக்கையில் நான் வாங்கியிருக்கிறேன் ஓகேவா. ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சு, குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நல்ல டோனர். அதுக்குன்னு நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, கம்மியாகவும் இல்லை, ஓகே நல்லா ஓகே அப்படின்னு சொல்லத்தக்கன இந்த ப்ராண்டோட ப்ராடக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எவர் யூத் அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட டேன் ரிமூவல் ஸ்க்ரப்பு, பக்காவான சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பு. இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள ஸ்க்ரப்பு. 50 கிராம் வந்து 115 ருபீஸு கொடுக்குறாங்க. இது என்னோடய 2வது பர்ச்சேஸ் ஓகேவா. அமேசிங்கான ஸ்க்ரப்பு, டேனை ரிமூவ் பண்ணோம். நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். நான் வந்து ஏற்கனவே ஒன்று வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுவும் பார்த்தேன், பார்த்த உடனே வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் சூப்பராக ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகும் ஓகேவா. நான் வந்து டீட்டெயில் அதுக்கு வந்து கண்டிப்பாக தனியாக ரிவ்யூ கொடுக்குறேன். இது 2வது பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட டீ ட்ரீ எசென்சியல் ஆயில் ஓகே. நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் வந்து ஆர்டர் போட்டதா எனக்கு ஞாபகம் இருக்குது. தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், செக் பண்ணணும் ஓகே. 10 ml ப்ராடக்ட், இதோட ப்ரைஸு 245 ருபீஸு கொடுக்குறாங்க. ரிட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃப் குட்னஸ் அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட சார்கோல் ஃபேஸ் ஸ்க்ரப். இது ஏற்கனவே நான் வந்து சாண்டல் ஸ்க்ரப்பு வாங்கி யூஸ் பண்ண அது நல்லா இருந்துச்சு. அதோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன். இந்த சார்கோல் ஸ்க்ரப்பும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிறேன். இல்லை 29 கிராம் ப்ராடக்ட், இதோட ப்ரைஸு 99 ருபீஸ், 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கார்னியர் அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட விட்டமின் சி சீரம் வாங்கியிருக்கிறேன். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, எல்லாரும் சூப்பர்னு சொல்கிறாங்க. ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கினேன். ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுறதுக்குள்ள சீரம் ஓகேவா. விட்டமின் சி இருந்துச்சுன்னா ஸ்கின்னை லைட்னிங் பண்ணோம். இப்படி தான் ப்ராடக்ட் இருக்குது ஓகே. பாருங்கள் ட்ராப்பர் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் நான் யூஸ் பண்ணலை. டார்க் ஸ்பாட்டை ரிடியூஸ் பண்ணோம், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளங்களை எல்லாமே மாற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 30 கிராம் ப்ராடக்ட் இது, இதோட ப்ரைஸு 449 ருபீஸுக்கு இது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டி அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட கன்சீலர். ஏற்கனவே இந்த ப்ராண்டோட கன்சீலர் நான் வாங்கியிருந்தேன், அது வந்து எல்லோ கலராக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த டார்க் ஸ்பாட்டில் வைக்கிற நேரம் எல்லோ எல்லோவாக இருக்கும். அது வந்து கேமராவில் எந்த அளவு கேட்ச் பண்ணுது அப்படின்னு தெரியல, ஆனால் நேரடியாக நம்ம பார்க்குற நேரம் கொஞ்சம் மஞ்சள் அப்ளை பண்ணினது மாதிரி, கொஞ்சம் மஞ்சள்னா மஞ்சளுக்கு அளவு இல்லை இருந்தாலும் மஞ்சளாக அப்படி இருக்கும். அது நல்லா இல்லை, அந்த கலர் எனக்கு சூட் ஆகலை. ஆனால் ப்ராடக்ட்டு பக்காவான ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு டீசெண்டான கவரேஜ் கொடுக்குது. அதனால நான் அதே ப்ராண்டில் ஷேட் நம்பர் 5 நான் வாங்கியிருக்கிறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள நல்ல ஒரு கன்சீலர் இது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்குது. ரிவ்யூ நான் கொடுத்துருக்குறேன் ஓகே. இதோட ப்ரைஸ் 199 ருபீஸ், ஆனால் ஆஃபரில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு கன்சீலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டி அப்படின்னு சொல்கிற ப்ராண்ட் ஒன்றால் ஷைனிங்காக இருக்குல்ல, பர்ஃபெக்ட் மேட்ச் பேன் ஸ்டிக் இது. இதோட பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெட்டாலிக்காக இருக்குது, எவ்வளோ அட்ராக்டிவாக. இதில் வந்து டைமண்ட் கட்டு மாதிரி இந்த லிட்டில் கொடுத்துருக்குறாங்க.
ரொம்ப ரிச்சான பேக்கேஜிங். இதோட ப்ரைஸ் 199 ருபீஸ் அண்ட் ஆஃபரில் கம்மியாக கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 199 பேக்கேஜிங் மாதிரி இல்லை, ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது மாதிரி இருக்கும், நிறைய குவான்டிட்டியும் இருக்குது. பாருங்கள் ப்ராடக்ட் இவ்வளோ இருக்குது, பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஓகேவா, இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதோட ஷேடு பார்த்தீங்கன்னா ஷேட் நம்பர் 1 நேச்சுரல். ஓகேவா, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மஸ்காரா, இது பெல்லா வோஸ்டி அப்படின்னு சொல்கிற பிராண்டோட சுரில் கேர்ள் அண்ட் சுரில். ஓகேவா, இந்த மஸ்காரா வாண்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை ஓப்பன் செஞ்சு எடுக்கிற நேரம் ஃபஸ்ட்டு வந்து மஸ்காரா அப்ளிகேட்டர் இப்படி தான் இருக்கும். இந்த பேக் சைடில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க அப்படி வளைஞ்சிக்கும். நம்ம ஐயில் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது ஸ்ட்ரைட்டாகிறது, திரும்ப எப்படி ட்விஸ்ட் பண்ணினா போதும். எந்த அளவு உங்களுக்கு வந்து பெண்டாகி வேணுமோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக மெதுவாக இப்படி வச்சுக்கலாம். இவ்வளோத்துக்கு பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது. அதுக்கு நேமு பார்த்தீங்களா, கேர்ள் அண்ட் ஸ்ரில், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் மேக்கப் லுக்கில் நான் யூஸ் பண்ணேன், ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப நான் அதை கவனிக்கலை. ஏன்னா டக்குன்னு வந்து ரிமூவும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா, இதோட ப்ரைஸு 349 ருபீஸு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து காம்போ ஆஃபர் மாதிரி தான் வருது. கார்னியரோட மிசலர் வாட்டரும் இருக்கும், அப்புறமா ஒரு லிப்ஸ்டிக்கும் இருக்கும். ஓகேவா, இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா பாருங்கள். இது மாதிரி கார்னியரோட மிசலர் வாட்டர் இருக்கும். இது நான் யூஸ் பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்குது. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 474 ருபீஸ், ஆனால் அவங்க ஆஃபரில் 349 ருபீஸு கொடுக்குறாங்க. ஆனால் பர்பிளில் எனக்கு இதை விட கம்மியான ப்ரைஸில் எனக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, தீபாவளி ஃபெஸ்டிவல்னால அவங்க ரொம்ப ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதில் எனக்கு ரொம்ப லாபமாக கிடச்சிச்சு. இது இந்த மேக்கப் ரிமூவரை ஃபேஸுக்கு, ஐக்கு, லிப்ஸுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இல்லை, ஆல்கஹால் எதுவுமே சேர்த்துக்கல, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்புறமா ஒரு லிப்ஸ்டிக், என்னோடய ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக் பாருங்கள், மேபிளினோட லிப்ஸ்டிக்கு. இந்த ஷேடு வந்து ரொம்ப டார்க்கான நல்ல ஒரு ரெட்டு, ஃபெஸ்டிவல் சீசனுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக தீபாவளி ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக்கு நான் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணினேன். அமேசிங்கான ஷேடு, சூப்பராக இருக்குது, ஃபெஸ்டிவலுக்கு பக்காவாக இருக்கும். நல்ல போல்டான, நல்ல மெரூனும் ரெட்டும் சேர்ந்து வர நல்ல ஒரு ஷேடு, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் மேபிளினோட லிப்ஸ்டிக் தான், இதுவும் வந்து காம்போ ஆஃபர் தான். இது பார்த்தீங்கன்னா 598 ருபீஸுக்குள்ள ப்ராடக்ட்டு, அதை கட் பண்ணி 399 போட்டிருக்காங்க. ஆனால் இதுலேயும் கம்மியாகி தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ரெண்டு லிப்ஸ்டிக் இருக்கும், ஓகேவா, சேர்ந்து வந்து இருக்கும். உள்ளாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பிங்கு ஷேடு பாருங்கள், இந்த பிங்கு ஷேடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த ஸ்டெயின் அப்படியே லிப்ஸில் வந்து சேர்ந்துக்குது, ரிமூவே ஆகாது. நீங்கள் லிப் டின்ட்டு போடுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க, லிப் டின்ட்டு எதுக்காகனா உங்களோட லிப்ஸில் அந்த ஸ்டெயின் தங்கி அப்படி இருக்கணும், அந்த கலர் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு 299 ருபீஸில் இந்த மேபிளினோட இந்த லிப்ஸ்டிக் ஷேடு, ஷேட் நம்பர் 630 நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஓகேவா, அந்த லிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணின பிறகு அந்த ஸ்டெயின் அப்படியே லிப்ஸில் வந்து தங்கிடுது. இது ஒரு பிங்கு ஷேடு, இது வந்து ஒரு ரெட்டு ஷேடு, நல்ல ஒரு ரெட்டு, டார்க் ரெட்டு கிடையாது, லைட்டான ஒரு ரெட்டு, ஆனால் ஒரு பிளட் ரெட்டு அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்ல ஒரு ரெட்டு, நல்லா இருக்குது, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும், மேபிளினோட லிப்ஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஷோ பண்ணின எல்லா ப்ராடக்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சீக்கிரமே வந்து செய்வேன்.
இவ்வளோதான் ப்ராடக்ட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா அப்படி ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இவ்வளோதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நிறைய பேர் லைக்கு கொடுக்குறதில்ல, பார்க்குறீங்க அப்படியே போயிடுறீங்க. ஒரு லைக்கு கொடுத்துட்டு போங்க, அப்போ தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.